எல்லோருக்கும் வணக்கம். யூத் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறது வந்து ரொம்பவே அவசியம். இப்போ புதுசாக வேலை தேடுறவங்க, இல்லை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறவங்க, எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் நான் பார்க்குறது என்னன்னாக்கா, ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு அதில் செலக்ட் ஆகலைனாக்கா ரொம்பவே டிஜெக்டட் ஆகிடுறீங்க, ரொம்பவே டல்லாகிடுறீங்க. ஏன் ஒரே இன்டர்வியூக்கு போயிட்டு உடனே செலக்ட் ஆகிட முடியுமா? எல்லாருமே முடியாது இல்லையா? ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஒன்லி அன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஒரு 4-5 இன்டர்வியூஸ் போனால் என்ன, 10 இன்டர்வியூஸ்க்கு போனால் என்ன? உங்களுடைய அல்டிமேட் கோல் வந்து ஒரு வேலை கிடைக்கணும், அவ்வளவுதானே. அதனால் வந்து ஒரு 50 பேர் அது கம்பீட் பண்ணுறாங்கனாக்கா அதில் உங்களுக்கு வேலை கிடைக்கலனாக்கா உடனே எனக்கு வந்து திறமை இல்லையா, நான் வந்து அதுக்கு சூட் ஆகலை, நான் என்ன செய்யணும், இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு போட்டு நீங்கள் வந்து மண்டையை போட்டு பிச்சின்னு இருக்கிறதுல எந்த வித பிரயோஜனமுமே கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் வேலையில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகலைனாக்கா உங்களுக்கு இன்னும் இதை விட நல்ல வேலை காத்துன்ருக்கு அப்படிங்கிறத உங்கள் மனசில் முதல்ல பதிய வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு இருக்கணும். என்ன இப்போது ஒரு இதில் செலக்ட் ஆகலைன்னா இட் டசன்ட் மீன் தட் உங்களுக்கு வந்து ஒரு தகுதியே இல்லைன்னு எதாவது அர்த்தமாக என்ன கிடையவே கிடையாது. ஸோ எப்போதுமே உங்கள் கான்ஃபிடென்ஸை வந்து லூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, முயற்சி செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கோபம் வரலாம். நான் சொல்லும்போது சும்மா என்ன முயற்சி செய்யறது, நான் எவ்வளவோ பண்ணிட்டேன், 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இல்லையா? வேண்டாம், ரிஜெக்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய டைத்தில் கரெக்டாக வந்து சேரும். உங்களுக்கு அந்த நீங்கள் நினைக்கிற வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா எது கிடைக்கிறதோ அதில் முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ட்ரி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து ஒரு மைண்டில் ஒரு செட் பண்ணி வச்சுருப்பீங்க, எங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப் தான் கிடைக்கணும், மெக்கானிக்கலோ இதுவோ அந்த மாதிரி எனக்கு இந்த கோடிங் ஒர்க்கில் தான் கிடைக்கணும், நெட்ஒர்க்கிங்கில் தான் கிடைக்கணும். உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு செட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த ஜாப்காக நீங்கள் தேடுறீங்க. சப்போஸ் அந்த வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கல, வேறு ஒரு ஃபீல்டில் தான் கிடைக்கிறது அப்படின்னாக்க இனிஷியல் ஸ்டேஜில் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டாக்கா உங்களுக்கே ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஒரு 6 மந்த்ஸ், ஒரு 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு எனக்கு நான் நினைக்கிற வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக காலத்தை தள்ளி போட்டுட்டே போகாதீங்க. தயவு செய்து எந்த வேலை கிடைக்கிறதோ உங்கள் தகுதிக்கு ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சிதுன்னா அதில் போய் சேர்ந்துருங்க. என்ட்ரி தான் முக்கியம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே அவசியம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, ஓகேவா? உங்கள் புக்ஸில் படித்ததை மட்டும் வச்சுன்னு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ கிடைக்கிற வேலையை போய் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ முயற்சியை மட்டும் தளர விடாதீங்க, யூ வில் வின். அடுத்த சனிக்கிழமை உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.